ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரிக்காயை பற்றி தான். பேரிக்காயில் எவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதிக பேருக்கு சிறுநீரக பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். அவங்க பேரிக்காய் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ரெண்டாவதாக, பேரிக்காய் சாப்பிட்றதால உடலுடைய எடை நாளுக்கு நாள் குறைய நிறையவே வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக, சர்க்கரை நோய் உள்ளவங்க பேரிக்காய் அதிகமாகவே எடுத்துக்குங்க. அவங்களுடைய சர்க்கரை அளவு மற்றும் சர்க்கரை நோயும் குறையும். அது மட்டும் இல்லாமல் பேரிக்காய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நரம்பியல் போன்ற பிரச்சனை எதுவுமே வராது. சுத்தமாக நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராது பேரிக்காய் சாப்பிட்றதுனால. பாக்டீரியா வைரஸ் போன்ற தாக்கத்தால் வர நோய் எதுவுமே பேரிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு சுத்தமாகவே வராது. அடுத்ததாக, வைட்டமின் ஏ, பி, சி, இடி போன்ற அனைத்து வகையான வைட்டமின்களும் பேரிக்காய் ஒன்றிலே உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். அடுத்ததாக, ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாகவே பேரிக்காவில் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு அதிகமாக போன் ஸ்ட்ரென்த் இல்லை, போன் ஸ்ட்ரென்த் வேணுன்றவங்க கண்டிப்பாக பேரிக்காய் அதிகமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எதுவும் பேரிக்காய் சாப்பிட்றதுனால வராது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை உருவாக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.